வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, மும்பை வர்சஸ் பஞ்சாப் மோதிய போட்டியில் பிரகாசமான சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்பு, புள்ளி பட்டியலில் முதலிடம் சென்ற சிஎஸ்கே, அதாவது மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணியானது பேட்டிங்கில் களமிறங்கி 193 ரன்களை இலக்காக நிர்ணயம் செய்தார்கள். ஐபிஎல் தொடரின் 33வது லீக் போட்டியில் பஞ்சாப் அணியை எதிர்த்து மும்பை அணி களமிறங்கியது. இந்த போட்டியில் காயம் காரணமாக சிக்கர் தவான் அவர்கள் களமிறங்காததால் பஞ்சாப் அணியின் கேப்டனாக கேப்டன் சாம்கரன் அவர்கள் செயல்பட்டார். இதில் டாஸை வென்ற சாம்கரன் அவர்கள் பவுலிங்கையும் தேர்வு செய்தார். இதன் பின் மும்பை அணியில் வழக்கம் போல இசான் கிசான் ரோஹித் சர்மா கூட்டணி தொடக்கம் கொடுத்தது. பஞ்சாப் அணி தரப்பில் லிவிங்ஸ்டன் முதல் ஓவரை வீசினார். அந்த ஓவரிலேயே ரோஹித் சர்மா பவுண்டரியை விளாசி அதிரடியாக தொடங்க ஹர்சித் சிங் வீசிய 2வது ஓவரில் 2 பவுண்டரிகள் உட்பட 11 ரன்களும் விளாசப்பட்டது. இதன் பின் ரபாடா அட்டாக்கில் கொண்டுவரப்பட்டார். அவரை அட்டாக் செய்ய நினைத்து முதல் பந்திலேயே இசான் கிசான் 8 ரன்களில் ஆட்டமிழக்க உடனடியாக சூரியகுமார் யாதவ் களமிறங்கினார். இவர்கள் இருவரும் அதிரடியாக ரன்களை குவிக்க தொடங்கினார்கள். இதனால் 6 ஓவர்கள் முடிவில் மும்பை அணி 54 ரன்களையும் சேர்த்தது. இதனால் சூரியகுமார் யாதவை கட்டுப்படுத்துவதற்காக ஹர்பிரீத் பரோர் அவர்கள் பவுலிங் செய்ய வந்தார். அவர் வீசிய 7வது ஓவரில் 4 ரன்கள் மட்டும் சேர்க்கப்பட மறுபக்கம் ரபாடாவை மீண்டும் அட்டாக்கில் கொண்டு வந்தார் சாம்கரன். ஆனால் அது பஞ்சாப் அணிக்கு பின்னடைவாகத்தான் மாறியது. இதன் பின் ஸ்பின்னர்களையும் சூரியகுமார் யாதவ் பொழந்து கட்ட 10 ஓவர்களின் முடிவில் மும்பை அணியின் ஸ்கோர் 86 இருந்தது. சிறப்பாக விளையாடிய சூரியகுமார் யாதவ் 34 பந்துகளில் அரசிடம் அடிக்க மறுமுனையில் ரோஹித் சர்மா 36 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார். இதன் பின் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் கூட்டணி இணைந்து அதிரடியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது. ஹர்சதீப் சிங் வீசிய 15வது ஓவரில் 3 பவுண்டரி உட்பட 15 ரன்களும் சேர்க்கப்பட்டது. தொடர்ந்து ரபடா வீசிய 16வது ஓவரில் 2 சிக்சர்கள் உட்பட 18 ரன்களும் விளாசப்பட்டது. சதம் அடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூரியகுமார் யாதவ் அவர்கள் 53 பந்துகளில் 78 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இதன் பின் வந்த ஹர்திக் பாண்டியா 6 பந்துகளில் 10 ரன்கள் எடுத்து வெளியேற இதனால் பினிஷிங் பொறுப்பு திலக் வர்மா மற்றும் டிம் டேவிட் கூட்டணி வசம் வந்தது. சாம்கரன் வீசிய 19வது ஓவரில் 2 பவுண்டரி ஒரு சிக்சர் என்று பழந்து கட்டிய டிம் டேவிட் அவர்கள் ஹர்ஷல் பட்டேல் வீசிய கடைசி ஓவரின் 2வது பந்தில் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து அந்த ஓவரில் 5வது பந்தில் ரொமாரியோ செப்பர்ட் ஒரு ரன்னில் ஆட்டமிழக்க கடைசி பந்தில் முகமது நபி ரன் அவுட் ஆனார். இதனால் கடைசி ஓவரில் மட்டும் 3 விக்கெட்டுகளை மும்பை அணி பறிகொடுத்தது. இதன் காரணமாக மும்பை அணி 20 ஓவர்களின் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 192 ரன்களையும் குவித்தது. அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய பஞ்சாப் அணியானது மலமளவென விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை சந்தித்து உள்ளது. பஞ்சாப் அணியின் இந்த தோல்வி என்பது புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கேவுக்கு சாதகமான விஷயமாக மாறியுள்ளது. அது எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பஞ்சாப் அணி மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பாக 5வது இல்லது 6வது இடத்திற்கு வந்து இருக்கும். அதே போல பஞ்சாப் அணியோடு சிஎஸ்கே அணிக்கு இன்னும் 2 போட்டிகள் உள்ளது. பஞ்சாப் அணி தற்போது அதன் ஹோம் கிரவுண்டிலேயே சொதப்பலாக விளையாடியதன் மூலம் அந்த அணியின் லட்சணம் வெளிப்படையாக தெரிந்து உள்ளது. இதனால் இந்த அணியானது சிஎஸ்கே அணியுடன் அடுத்ததாக பஞ்சாப் அணி விளையாடும் 2 போட்டிகளில் சிஎஸ்கே அணியின் வெற்றி என்பது கிட்டத்தட்ட உறுதி என்றே கூறலாம். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்